हाय फ्रेंड्स वेलकम टू लोगास किचन इनकी नम्बर चैनल पाकपोर रेसिपी वंदे और ईसियान टक्कन सेय्यक्कूडिय रेसिपी दांग इदु कंदरप्पम अदु एप्पडि सेय्यरदुन्नु पाक्कलाम अदुक्कु मुन्नाडि अदुक्कु तेवैयान पोरुल पात्तरलाम ना गोधुमै मावु वंदु 1/2 कप एडुत्तु वच्चिरुक्केन वेल्लम वंदु इंद कप अलवुल पात्तींगन्ना 1/2 कप दान वरुम 2 ஏலக்காய் ஒரு சிட்டிகை வந்து நம்ம சோடா உப்பு போட்டுக்கலாம் நம்ம டைரக்டா வந்து அதுல போட்டு இது பண்ண முடியாதுங்க அதுல நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதுல போட்டுக்கலாம் வெல்லம் வந்து பாகலாம் எடுக்க தேவலங்க கொஞ்சம் கரஞ்சா போறோம் ஏனா அடியில கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் சுத்தமான வெல்லம்னா அப்படியே போட்டு கூட நம்ம தண்ணி ஊத்தி கரஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்க போறது இல்ல கொஞ்சம் கோதுமை மாவு பதம் அளவு இருந்தா போதும் கோதுமை இட்லி மாவு பதம் இருந்தா போதும் वेल ना करेजीचें इैस आफ पे आरे विटर कुछ आरन ऊती पेसव इतनी बउल 1/2 कप मवेटे कुछ अगलमार बउल वो अब ऐलका तूल पटकल और चिटिक वो सोडा उपटकल इत वो आपशनल उंग विरपा वाणाना विटरल और पिंच अल्वक कुछ मैदू चिटिक वो नम्बर नार्मल साल இது வந்து எப்பமே ஸ்வீட் செய்யறோம்னா கொஞ்சம் salt போடுவோம்ல அதுக்காக இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டிடுவோம் நம்ம கரச்ச வெல்லத்துல ஒண்ணுமே இல்லங்க நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு வேற ஒரு சில வெல்லத்துல எல்லாம் நல்ல நிறைய மண்ணுலாம் இருக்கும் சாப்பிறப்ப நமக்கு அது வாயில நல்லா கடிபடும் அவ்வளவுதாங்க நல்லா கரச்சி வச்சாச்சு இட்லி மாவு பதத்துல இருக்கு இது நல்லா கரஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் கட்டி இல்லாம நல்லா கரஞ்சிக்கங்க கோதுமை மாவு கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் இப்போ வந்து গ্যাস பத்த வச்சு ஒரு எண்ணெய் கடாய் வச்சிருக்கங்க எண்ணெய் ஊத்திர்க்கேன் எண்ணெய் காயட்டும் இத வந்து நம்ம கையிலயும் அள்ளி போண்டா கிள்ளி விடுற மாதிரி போடலாம் கரண்டிலயும் அப்படியே ஊத்தி விடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இதல எடுத்து இத போட்றலாம் एलुमी ना पफन वरुमी इतमी पफन वो नम्बर फोटोना वो ती स्लोल अदकटा इनक्री पड़नों इलेना कलर वो वेगा इन पक वो तिरपी विटर इतना अ எல்லாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நேரத்துல ஒன்னு தான் போடலாம்னு இல்ல ரெண்டு மூணு போடலாம் இது எழும்பி வந்ததுமே இன்னொன்னு போடலாம் இதுல பாருங்க நான் ஒரே நேரத்துல நாலு போட்டுர்க்கேன் ஒன்னு எழும்பு எழும்பு அடுத்தடுத்து நம்ம ஊத்திட்டே இருக்கறப்ப எழும்பி எழும்பி வந்துரும் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட கந்தரப்பம் சமையா ரெடி ஆயிச்சு இது மேல கார்னிஷிங் வேணா நம்ம வந்து நாட்டு சக்கரையை லைட்டா தூவி விட்டுக்கலாம் அப்பலாம் வந்து அப்படியே தான் கொடுத்தாங்க பசங்கக்கேதனா கார்னிஷ் பண்ணாதான் சாப்பிடுறாங்க ரொம்ப டேஸ்டியும் கூட இது ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லோகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू